गुड आफ्टरनून थर्ड स्टैंडर्ड स्टूडेंट्स टुडे नम्म मैथ्स क्लास पेज नंबर 106 वर्ड प्रॉब्लम्स पाकपो क्लास नम्म वर्ड प्रॉब्लम्स इन सब्ट्रैक्शन एग्जांपल सम्स पातों सो टुडे नाउ आई एम गोइंग टू एक्सप्लेन अबाउट द टॉपिक ऑफ एक्सरसाइज सम्स बेस्ड द सब्ट्रैक्शन प्रॉब्लम्स सो सब्ट्रैक्शन एक्सरसाइज सम्स नम्म पापोम ऑलरेडी फर्स्ट सम पातटोम सेकंड सम नम्म என்ன செஞ்சிட்டோம் பார்த்துட்டோம் ஸோ தேர்ட் சம் நம்ம வந்து பார்க்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேர்ட் சம் இஸ் தெர் ஆர் 5826 கென்ஸ் இன் எ பவுல்ட்ரி ஃபார்ம் 3915 கென்ஸ் வேர் சோல்டு ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் கென்ஸ் ரிமைனிங் இன் த ஃபார்ம் ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த சம் ஸோ ஒரு பவுல்ட்ரி ஃபார்ம் பெரிய கோழி பண்ணையில் 5826 கென்ஸ் கோழிகள் வந்து என்ன செய்து இருக்குது அதில் ஃபஸ்ட்டு 3915 கென்ஸ் வேர் சோல்டு சோல்டுனால் என்னது விற்றுட்டாங்க எவ்வளோ ஹென்ஸை வந்து விற்றுட்டாங்க 3915 கென்ஸ் வந்து செல் ஆயிடுச்சு வாங்கிட்டு போயிட்டாங்க ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் கென்ஸ் ரிமைனிங் இன் த ஃபார்ம் வாட் இஸ் த ரிமைனிங் ரிமைனிங்னா மீதி ஸோ மிச்சம் அந்த பவுல்ட்ரி ஃபார்மில் ஹவு மெனி கென்ஸ் ஆர் In the form, எவ்வளோ கென்ஸ் வந்து அதில் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க First you write solution and next you write the steps. So total number of kens equal 5826 and then second step வந்து sold kens. So sold kensல 3915 First total number of kens எழுதிக்கணும் Next sold kens எழுதிட்டு மேலே place value write பண்ணிக்கோங்க 6க்கு மேலே ஒன்ஸ் 2க்கு மேலே டென்ஸ் 8க்கு மேலே 100 ப்ளேஸ் 5க்கு மேலே 1000 ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் ரிமைனிங்னாலே நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுவோமா ஸோ வி புட் த சிம்பிள் ஆஃப் சப்ட்ராக்ஷன் ஸோ நெக்ஸ்ட் ஒன்ஸ் காலத்தில் உள்ள நம்பர்ஸை சப்ட்ராக்ட் பண்ணுவோம் 6-5=1 ஸோ 6ல 5 சப்ட்ராக்ட் பண்ணால் ரிமைனிங் 1 இருக்கும் அண்ட் தென் 2-1 நெக்ஸ்ட்டு 8-9 100ல் இருக்குது 8 இஸ் த smallest number because 9 is the biggest ஸோ நம்ம பாரோ வாங்கணும் 8லேருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ண முடியாது ஸோ இப்போ பாரோ வாங்கினோன்னா அந்த பிளேஸ் 18 ஆயிரும் அங்கே 4 ஆயிரும் ஸோ 18ல 9 சப்ட்ராக்ட் பண்ணால் 9 அண்ட் தென் 4ல 3 சப்ட்ராக்ட் பண்ணால் ரிமைனிங் 1 ஸோ ரிமைனிங் ஹென்ஸ் ஈக்குவல் 1911 ஓகே ஆ ஸ்டூடெண்ட் ஸோ புக்கில் மிஸ் இந்த சம் பண்ணியிருக்கிறேன் இதே மாதிரி நீங்கள் சம் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சம் பாருங்கள் தெர் ஆர் 5460 ஸ்டூடெண்ட்ஸ் இன் எ ஸ்கூல் 2540 ஆஃப் தம் ஆர் கேர்ள்ஸ் ஹவு மெனி பாய்ஸ் ஆர் தேர் இன் த ஸ்கூல் ஸோ ஒரு ஸ்கூலில் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் அவர் ஸ்கூல் வந்து எவ்வளோ இருக்குன்னா 5460 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அதில் கேர்ள்ஸோட ஸ்ட்ரென்த்து மட்டும் கொடுத்துருக்காங்க ஹவு மெனி கேர்ள்ஸ் ஆர் தேர் இன் த ஸ்கூல் 2540 How many boys are there in the school? So girls கொடுத்துருக்காங்க boys கேட்டிருக்காங்க So first you write solution. Next you write the total students. Total students equal 5460. Number of girls. Girls கொடுத்துருக்காங்களா So number of girls in write பண்ணிவிட்டு அதோடைய வேல்யூவை எழுதுங்க 2540. So number of boys நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் So we put the symbol of subtraction. நெக்ஸ்ட் ஒன்ஸ் காலத்தில் 0 சப்ட்ராக்ட் பண்ணால் 0 சிக்ஸில் 4 சப்ட்ராக்ட் பண்ணால் 200ல பிளேஸில் பாருங்கள் 4-5 இருக்குது 4 இஸ் த ஸ்மாலஸ்ட் 5 இஸ் த பிக்கஸ்ட் ஸோ யூ பாரோ த நெக்ஸ்ட் பிளேஸ் ஸோ நெக்ஸ்ட் 1000லேருந்து ஒன் பாரோ வாங்குகிறோம் ஸோ 14 அங்கே 4 ஆகிருக்கும் 14ல 5 சப்ட்ராக்ட் பண்ணால் 9 அண்ட் தென் 4ல 2 சப்ட்ராக்ட் பண்ணால் 2 ஸோ நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஈக்குவல் 2920 ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம் ஆர் வேர்ட் ப்ராப்ளம் என்ன செய்யணும் நம்ம ஸ்டெப் எழுதி கண்டுபிடிக்கணும் ஓகே ஸ்டூடெண்ட் நம்ம லெசன் 4 வர ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஸோ டுடே ஒரு ஹோம் ஒர்க் இஸ் புக்கில் 4 and 5 செம்மை புக்கில் பண்ணுங்கள் மிஸ்ஸு வீடியோவில் வர்ற இந்த செம்மை கிளாஸ் ஒர்க்கில் ரைட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம லெசன் 5 பார்க்க போகிறோம் ஸோ அதில் இன்ட்ரோடக்ஷன் முன்னாடி இருக்கிற ரிவிஷன் அதாவது நீங்கள் செகண்ட் ஸ்டாண்டர்டில் படித்ததை ஃபில் பண்ணும் ஓகேயா ஃபஸ்ட்டு ஒன் ரிவிஷன் புக்கில் பேஜ் நம்பர் 107 ஸோ ஃபஸ்ட்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன் 6+6+6 ஸோ ஹவு மெனி டைம்ஸ் 6 ஆர் ரிப்பீட்டட் 3 டைம்ஸ் ஸோ 3 இங்கே என்ன கொடுத்துருக்காங்க டேஸ் இன்ட்டு டேஸ் ஸோ 3 இன்ட்டு 6
ஸோ ஈக்குவல் 3 6 18. ஸோ நம்ம ஆட் பண்ணாலும் நமக்கு என்ன தான் வரும், 18 தான் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் வேர்ட் பாருங்கள், ஃபோர் ஃபோர் ஹவு மெனி டைம்ஸ் ரிப்பீட்டட், 6 டைம். ஸோ 4 கொடுத்துட்டாங்க, அப்போ 4 இன்ட்டு அந்த டேஷில் நம்ம என்ன நம்பர் போடணும், 6. 4 6 ஆர் 24. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் தேர்ட் ஒன் வேர்ட், 4 times 10 போட்டிருக்காங்க, அப்போ 10 into 4, 10 4s are 40. நெக்ஸ்ட்டு 0 into 24, ஜீரோவோட நம்ம எந்த நம்பரை ப்ராடக்ட் பண்ணாலும் நமக்கு ரிமைனிங் என்ன தான் கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். இதனால் நம்ம ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷனில் பார்ப்போம், பார்த்துருக்குறோம் ஆல்ரெடி செகண்ட் ஸ்டாண்டர்டில். ஸோ நெக்ஸ்ட்டு 56 into 1 56, பிகாஸ் 1 வச்சு எதை மல்டிப்ளை பண்ணாலும் சேம் நம்பர் தான் என்ன செய்யும், கிடைக்கும். அண்ட் தென் செகண்ட் ஒன் ரோமன், ரீகால் மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஸோ நம்ம டேபிள் கிளாஸில் டேபிள் சொல்லோம்ல, அதை டேபிள்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ரைட் பண்ணுங்கள், 1 first 1, 6 7s are 42, 3 5s are 15, 5 9s are 45, 8 8s are 64, 3 2s are 6. மிஸ் ஃபஸ்ட்டு 5 பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட்டு 5 நீங்கள் புக்கில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் வேர்ட், ஃபில் இன் வித் ப்ராப்பர் சைன் ப்ளஸ் ஆர் இன்ட் இன் ஈச் பாக்ஸ். ஸோ ப்ளஸ் அல்லது இன்ட் என்ன செய்யணும், நம்ம போடணுமா. ஃபஸ்ட்டு ஒன் வேர்ட் பாருங்கள், 2 box 8 = 16 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ப்ளஸ்ஸுனா 10 வரும். ஸோ 2 8s are 16. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 7 4, ஆன்சர் வந்து 11 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 7 + 4 ஆடட் வி கட் 11. ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் போடணும். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வேர்ட், 9 + 1 10, 4th 1 6 + 6 12, நெக்ஸ்ட் 5th 1 8 into 6, 8 6 are 48. ஸோ நீங்கள் வந்து பேஜ் நம்பர் 107 6 to 10 வர்றதையும் புக்கில் பண்ணுங்கள். ஓகேயா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பேஜ் ஃபுல்லும் ஃபில் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.